गलत परागम भ्रमि भंगि भी पतत प्रसक्त भृंगावली नाग केसरम समार नाराच निघर्षण स्खलत ज्वलत कणम शाणमिव व्यलोकयत। मन्मथनुடைய அம்புகள்லேருந்து அந்த அம்புகளை வந்து சாண தீட்டுற அந்த பொறி கிளம்புற மாதிரி இவன் பார்த்தான். நாககேசரம் அந்த சிறுநாக புஷ்பத்திலேருந்து வரக்கூடிய அந்த மகரந்த தூள் கேட்டா அதோட நிறுத்தினோம். அடுத்தது தது அங்கம் உத்திஷ்ய சுகந்தி பாதுகாக ஷிலி முகாலீஹி ஷிலி முக ஆலீஹி குசுமாத் குணஸ்பிருஷக ஸ்வ சாப துர் சுச்சாப துர் நிர்கத கரெக்ட் தான் துர் நிர்கத துர் நிர்கத மார்க மார்கண பிரமாத் ஸ்மரக ஸ்வனந்தி ஸ்வனந்தி ஸ்வனந்தீர ஸ்வனந்தீஹி அவலோக்ய ஸ்வனந்தீஹி அவலோக்ய லஜ்ஜித தங்கம் உத்திஷ்ய சுகந்தி பாதுகாஹ ஷிலீமுகாலீஹி कुसुमात् गुणस्पृशः स्वचाप दुर्निर्गत मार्गण भ्रमात् स्मरः स्वनन्तीः अवलोक्य लज्जितः। இங்க பிக்சர் என்னன்னா நளன் நளனங்க எல்லா புஷ்பத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். புஷ்பங்கள்லாம் மலர்ந்து இருக்கு, வசந்த ரித்து மாதிரி இருக்கு. அந்த புஷ்பங்கள் மலர்ந்து இருக்கிறச்சே வண்டுகள் அங்க இருக்கு. இவனும் நல்ல சாமுத்திரிகா லட்சணத்தோட இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு புருஷன். அதனால அவன் தேகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சுகந்தம், அதை பத்தி இங்க பேசுறார். ஸோ இவனுடைய சுகந்தம் வந்து இந்த புஷ்பகந்தத்தை விட இன்னும் வசதியா இருக்கு. ஸோ இந்த வண்டுகள்லாம் கன்ஃபியூஸ் ஆகி புஷ்பத்திலேருந்து கிளம்பி இவனை நோக்கி வரதான். சரியா? அதுல குசுமாத்து ததங்கம் சுகந்தி ததங்கம் உத்திஷ்ய பாதுகாக, சுகந்தி வாசனையுடன் கூடின ததங்கம் உத்திஷ்ய. எல்லாரும் பெண்களுடைய ஒரு மூச்சு காத்துல வந்து அப்படியே பத்மத்தினுடைய வாசனைன்னு அதை பத்தியே வர்ணிச்சுருப்பா. இங்க ஒரு மேல் அப்படி வர்ணிக்கிறது நன்னாதான் இருக்கு, ஒரு கான்ட்ராஸ்டா டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்ப பார்த்தது இல்லை காவியங்கள்ல சொல்றேன். அதுல தத அங்கம் உத்திஷ்ய சுகந்தி அங்கம் உத்திஷ்ய பாதுகாக, அப்படியே எதிர்நோக்கி வரக்கூடிய ஷிலிமுகாலீஹி, அந்த ஷிலிமுக ஆலீஹி வண்டுகளினுடைய ஆலி வரிசை வரிசைகள், குணஸ்பிருஷா இவனுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய குணங்கள், அந்த குணத்தை குணத்தில் ஆசைப்பட்டவர்கள். ஸ்பிருஷகானா ஆசையோட இருக்கிறது, அதில் ஒரு பிரேமை. ஸோ ததங்கம் சுகந்தி ததங்கம் உத்திஷ்ய பாதுகாக ஷிலிமுகா குசுமாத்து பாதுகாக, பூவிலிருந்து பாதுகாக எது பதனசீலாக, பதனன்னா விழறதில்ல, இங்க கமனசீலாக ஓடுறது, ஓடுவதில் ஒரு சீல தேர்ச்சி பெற்றவர்கள், அதுக்கு பாதுகாகான்னு பேரு. ஸோ அப்படியே ரொம்ப வேகமா இவனை நோக்கி வரக்கூடிய அந்த ஷிலிமுகாலீஹி வண்டுகளின் வரிசையானது, அதை பார்த்து ஸ்மரன் மன்மதன் என்ன நினைக்கிறான், இது நம்ம வேற ஏதோ ஒரு டைரக்ஷன்ல நோக்கி நம்ம வந்து புஷ்பத்தை வந்து அடிச்சிருக்கோம், அப்ப இது வண்டுகள் போயிருக்கு, அந்த வண்டு சாரி அம்புகள் அம்புகளை வந்து ஒரு டைரக்ஷன்ல நோக்கி நம்ம பண்றச்சு, அந்த டைரக்ஷன்லேருந்து மாறி இது வேற டைரக்ஷனுக்கு போகிறது அப்படின்னு என்னோட டார்கெட் வந்து மிஸ் ஆயிடுதுன்னு வெக்கப்பட்டானா மன்மதன். சிலிமுகங்கிற வேர்டில் வந்து ஸ்லேஷையாக சொல்கிறார். சிலிமுகன்னா அம்புகள்னு ஒரு அர்த்தம், வண்டுகள்னு ஒரு அர்த்தம். எல்லாமே இப்போ வந்து அம்புகளுக்கு வண்டுகளுக்கு இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் விசேஷணங்கள் எல்லாமே அம்புகளுக்கும் இப்போ ஒட்டி வரப்போகிறது. எப்படி பார்ப்போம். ஸோ ததங்க சுகந்தி ததங்கம் உத்திஷ்ய பாதுகாக செல்கின்ற அம்புகள் சிலிமுக ஆலீஹி வண்டுகள்னு எடுத்துக்கலாம், அல்லது இங்கே அம்புகள்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா மன்மதன் வந்து தன்னுடைய அம்பை தப்பா நம்ம செலுத்திட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். ரைட். குசுமாத்து குணஸ்பிருஷஹா, குணஸ்பிருஷஹா அப்படிங்கிறது குணங்கிறது நான் கயிற்று, நான் கயிற்றை ஸ்பிருஷந்தி தொடுகின்றன, நான் கயிற்றை தொட்டு கொண்டு வரக்கூடிய அம்புகள், அந்த அம்புகள் இப்ப யாரை நோக்கி செல்கின்றன, குசுமாத்து புஷ்பத்திலிருந்து இவனுடைய அங்கத்தை சுகந்தமான இவனுடைய அங்கத்தை நோக்கி செல்கின்றன. மேலும் ஸ்வனந்தீஹி சத்தம் போட்டுட்டே இருக்கு, வண்டு ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கு, இந்த அம்பும் வந்து சத்தம் போடுறது.
நேர போய் அடிக்கிறதுனா டார்கெட் அடிக்கிறதுனா ஒரு விதமான சத்தம் இருக்கும், வேற விதமான சத்தம்னா அது வந்து அப்படியே டார்கெட்டை மிஸ் பண்ணி பக்கத்துல போகிறதா, அதனால இன்னும் ஏராளமா சத்தம் போடுறதுங்கிறார். ஸ்வசாப துர்நிர்கத, தன்னுடைய வில்லிலிருந்து துர்நிர்கத தவறாக சரியா இல்லாத வெளிவந்து தவறாக வெளிவந்து மார்கண அம்புகளின் பிரமாது, அந்த ஒரு பிரமையினால் அப்படி அவன் அந்த இத ஸ்வனந்தீஹி ஷிலிமுகாலீஹி வியலோக்கிய, அதை பார்த்து விட்டு அவலோக்கிய பார்த்து விட்டு ஸ்மரஹா லஜ்ஜிதா மன்மதன் வெட்கினான். சரியா? இப்ப என்ன எடுத்து ஸ்மரஹா மன்மதன் ஷிலிமுகாலீஹி அவலோக்கிய அம்புகளை பார்த்து விட்டு அல்லது வண்டுகளை பார்த்து விட்டு லஜ்ஜிதா அபவது, அவன் வெட்கப்பட்டான். என்னத்தினால வெட்கப்பட்டான்? காரணம் என்ன? இங்க ஸ்வசாப துர்நிர்கத மார்கணம் பிரமாது, தன்னுடைய வில்லிலிருந்து தப்பா வெள்ள போகிற ஒரு அம்புகளோ அப்படிங்கிற ஒரு பிரமையினால் என்ற பிரமை காரணமாக லஜ்ஜிதா அபவது, அவன் வந்து வெட்கப்பட்டான். அது ஏன் வந்து ஸ்வசாப துர்நிர்கத மார்கணங்கிறச்சு மற்றது எல்லாமே அந்த ஷிலிமுகாதீகிக்கு டபுள் மீனிங்கோட வரப்போகிறது. ஃபர்ஸ்ட் இதில் ஒன்றும் பிரெஸ்ஸாக இல்லை. த சுகந்தி ததங்கம் உத்திஷ்ய பாதுகாக குசுமாத்து பாதுகாக, சுகந்தி ததங்கம் வாசனையுடன் கூடின ததங்கம் அந்த நலனுடைய அங்கம், தஸ்ய அங்கம் உத்திஷ்ய அதை நோக்கி குணஸ்பிருஷக அவனிடத்தில் இருக்கக்கூடிய குணத்தின் மேல் ஆசை கொண்டவைகளான குசுமாத்து பாதுகாக புஷ்பங்களிலிருந்து ஓடுகின்ற அல்லது குணஸ்பிருஷகாங்கிறச்சு நான் கயிற்றை தொட்டுக்கொண்டு வருகின்ற ரெண்டுத்துக்கும் போகிறது இல்லையா, பாதுகாக ஓடுகின்ற ஸ்வனந்தீகி சத்தமிடுகின்ற ஷிலிமுகாலீகி வண்டுகளின் வரிசை அல்லது அம்புகளின் வரிசைகளை அவலோக்கிய பார்த்துவிட்டு ஸ்மரஹா லஜ்ஜிதா அபூத். புஷ்பங்கள் மலரணுங்கிறதுக்காக அம்ப செலுத்துறான். இந்த அம்ப செலுத்தரிச்சு இதுல வந்து இருக்கக்கூடிய அந்த வண்டுகள் எல்லாம் அவன் நோக்கி திரும்பறிச்சு இவனுக்கு பிரம ஏற்பட்டுடுறது. நான் போட்டு அம்பு வந்து புஷ்பம் தானே, அது வந்து சத்தம் போடுறச்சே வேற விதமான சத்தம் போடுறது, புஷ்ப பானம் வந்து இவ்வளவு சத்தம் போடக்கூடாதே, இந்த வண்டை பார்த்தா அது கருமையா இருக்கு, கருப்பா தான் அம்புகளும் இருக்கும், இல்ல எப்படி இவர் ரெண்டுத்தையும் கோக்குறாருன்னு புரியல. இந்த பிரமையிலேயே ஓட்டிடுவோம் நம்ம இந்த ஸ்லோகத்தை. ஏன்னா புஷ்ப பானம் வண்டுகள் ஆக்சுவலி அவனுக்கு வந்து நான்கயிற்று தான் வண்டு. தனு பௌஷ்பம் மௌர்வி மதுகர மையம்பர் சௌந்தரலரியில சங்கரர் சொல்றச்சு பகவத்பாதால் வந்து மதுகர மையிங்கிறத வந்து நான் கேட்டுறதான் மதுகர மையின்னு சொல்லுவார். அதே தான் வந்து குமாரசம்பவத்திலையும் கழுதாசன் சொல்லுவான். ஏன்னா அந்த ரெண்டாவதா மௌர்வியா அங்க வச்சிருக்கேன், ஏன்னா பயந்து இந்த வண்டுகள்லாம் ஓடி போயிடுதான் இப்போ சிவனை பார்த்துட்டு, அதனால நான் கயிற்றே இல்லைன்னா இப்போ ரெண்டாவதா பேக்கப் பிளான் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு அவளை வந்து மௌர்வி த்விதீய மௌர்வி மிவ அப்படின்னுட்டு அவளுடைய இடுப்புல இருக்கக்கூடிய காஞ்சியை சொல்லுவார் அந்த ஒட்டியானத்தை. அதனால வண்டுதான் வந்து மௌர்வின்னு சொல்லுவோமே தவிர வண்டை வந்து அம்புன்னு சொல்றது கிடையாது. இங்க வந்து அந்த ஷிலிமுகங்கிற வேர்டு வந்து ஸ்லேஷையா அம்புக்கும் போகும் வண்டுக்கும் போறது, ரெண்டு மீனிங் அந்த வேர்டு, அதனால அதை கொண்டு வந்தார். சரியா? பொதுவா அம்புகள் வந்து உங்களுக்கு கருப்பா இருக்கும் பாக்குறதுக்கு, அதனால இந்த வண்டு வந்து சத்தமும் போடவே அது அவனை நோக்கி அடிக்கவே மன்மத அம்புகள் அவனை நோக்கி பாயற மாதிரியும், நான் வேற எதையொன்னு டார்கெட்டா வச்சு இவனை நோக்கின்னா டார்கெட் போகிறது மாறி போயிடுதா அப்படின்னு அவன் வந்து வெட்கப்பட்டான், அந்த பிரமையில வெட்கப்பட்டான். சோ இங்க பிராந்திமத அலங்காரமும் இருக்கு, இது ஸ்லேஷ உத்பிரேக்ஷாவும் இருக்கு. பிரமாத்துங்கிறச்சு பிராந்திமத்துன்னு சொல்லலாம், ஆக்சுவலி அது என்னன்னா அந்த பிரமாத்துங்கிறது கான்ட்ரிபியூட்ஸ் மோர் டுவர்ட்ஸ் உத்ரேக்ஷா தென் பிராந்திமத்து. அவங்களுக்கு அந்த ஹேத்துவை வந்து அவர் இது பண்றார், உத்ரேக்ஷா பண்றாருங்கிறது தான் இங்க பாயிண்ட். அதை பிராந்தின்னு சொல்லிவிட்டோம்னா
ஸ்லேஷ அப்புறம் ஒட்டி வராது இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு உத்ரக்ஷா மாதிரி தான் இஸ் நாட் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் ஐ திங்க் சோ அதனால பிரமாத்து இவங்கறச்சு அந்த பிரமைக்கு காரணம் இங்க வந்து நிஜமான பிரமை இல்ல அந்த பிரமை இட் இஸ் மோர் டியூ டு அந்த ஸ்லேஷங்கிறத வச்சுட்டு தான் சொல்றாரு ஷிலிமுகங்கிற வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்கிறதுனால தான் அங்க ஸ்லேஷ அனுப்பிராணிதமான ஒரு உத்ரேக்ஷா அங்காங்கி பாவத்துல அங்கி பிரதானமா இருக்கக்கூடிய அலங்காரம் உத்ரேக்ஷா அங்கமா இருக்கக்கூடிய அலங்காரம் வந்து உங்களுக்கு ஸ்லேஷ அதனால பிராந்திக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது ஒரு வியாக்கியத்தை சொல்லியிருக்கார் பிராந்தின்னு அது வேண்டாம் இன்னொருத்தரும் இங்க வந்து பிராந்தி மத அலங்காரம்னு சொல்றார் பார்த்துக்கோங்க எது உங்களுக்கு சுலபமா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அது பெட்டர் வெறும்னா அந்த ஸ்வஜாப துர்நிர்கத மார்கண பிரமாத்துங்கிற மல்லிநாதர் பிராந்தி கொடுத்துருக்காரு ஆமா அந்த ஒரு வேர்டை மட்டும் எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல பிராந்தி மத அலங்காரம் இருக்கு சரியா இந்த இதுல வந்து பிரமரோமே பானகே பிராந்திமான் ஒன்று அதுதான் அது அந்த இருக்கு ஸ்லேஷை இருந்தாலும் அதை வந்து பிராந்திய வச்சுட்டு அதனால லஜ்ஜ வருதுங்கிறச்சு பிராந்திமத் சொல்ல வேண்டியதுதான் ஸோ மூணு அலங்காரமும் இருக்கும் உங்களுக்கு ஓகே ததங்கம் உத்திஷ்ய சுகந்தி பாதுகாக ஷிலிமுகாலி குசுமாத் குணஸ்பிருஷா ஸ்வசாப துர்நிர்கத மார்கண பிரமாத் ஸ்மரஹ ஸ்வனந்தீஹி அவலோக்கிய லஜ்ஜிதஹ நெக்ஸ்ட் மருத் லலத் பல்லவ கண்டகைஹி சதம் சமுச்சரத் சந்தன சாரசௌ சாரசௌரபம் சாரசௌரபம் சஹ வாரநாரி குச சஞ்சித வாரநாரி குச சஞ்சித உபமம் ததர்ஷ மாலூர ஃபலம் பச்சேலிமம் பச்சேலிமம் ஆமா மாலூர ஃபலம் பச்சேலிமம் பச்சேலிமம்னா பக்குவம் நன்ன பழுத்து இருக்கக்கூடிய வில்வ பழத்தை பார்க்கறான் அடுத்தது சஹா நலன் மாலூர பலம் வில்வ பழத்தை ததர்ஷ பார்த்தான் அது எப்படி இருக்கு பச்சேலிமம் மாலூர பலம் பக்குவமா இருக்கக்கூடிய மாலூர பலம் பாக்கி எல்லாமே அதுக்கு இதுவா இருக்கு விசேஷங்கள் எப்படி மருத் லலத் பல்லவ கண்டகைஹி உபமா இருக்கு அந்த உபமா அகைன் ரெண்டு விசேஷணங்களும் அந்த உபமா இதுக்கும் போறது உபமானத்துக்கும் போறது ஸ்லேஷையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பழத்துக்கு பார்த்துருவோம் மருத்து லலத்து பல்லவ கண்டகைஹி க்ஷதம் சாரி அந்த பழம் வந்து ரொம்ப பழுத்து இருக்குன்னா அதுக்கு தான் பச்சேலிமம் பக்குவம்னு போட்டிருக்காரு ஸோ ரொம்ப சுலபமாக அதில் வந்து வெட்டுப்பட்டுரும் காயாக இருந்ததுன்னா சட்டுன்னு வெட்டுப்பட முடியாது இங்கே வந்து இந்த பல்லவ கண்டகைஹி தளிர்களுடைய கண்டகங்கிறச்சி அக்ரபாகம் அல்லது தளிர்களோட முள்ளும் இருக்குமா என்ன நான் வில்வ மரத்தில் முள்ள இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கண்டகைஹின்னு போட்டிருக்கார் மலை வில்வ மரத்தில் முள் இருக்காது ஆ கிடையாது எனக்கு தெரிஞ்சு அதனால இங்க வந்து பல்லவ கண்டகைஹின்னு எடுத்துக்கிறச்சு பல்லவத்தினுடைய அக்ரபாகம் வந்து கண்டகம் மாதிரி இருக்கு அதனால கீரப்பட்டதுன்னு எடுத்துக்கணும் ஸோ மருத்து லலத்து பல்லவ கண்டகைஹி க்ஷதம் க்ஷதம் புண்பட்டது இங்கே வெட்டப்பட்டது பழத்து மேலே காற்று வீசுறது காற்று வீசரிச்சு அந்த இலைகளினுடைய அக்ரபாகம் வந்து அதில் அப்படியே கீறிடுறது சட்டுன்னு நல்ல பக்குவமாக இருக்கிறதுனால அந்த பழத்தில் ஈஸியாக வந்து வெட்டுப்பட்டுடுறது ஒரு கீரல் விழுந்துடுறது அந்த பழத்து மேலே ஸோ மருத்து காற்றினால் லலத்து அசைக்கப்பட்ட பல்லவ தளிர்களினுடைய கண்டகைஹி அக்ரபாகத்தினால் தீக்ஷ்ணமான ஒரு முனைகளினால் க்ஷதம் இது வெட்டப்பட்டது ஆர் புண்படுத்தப்பட்டது மேலும் சமுச்சலது சந்தன சார சௌரபம் அதுக்கு ஒரு யுனீக் ஸ்மெல் இருக்கும் கட் பண்ண உடனே இம்மிடியேட்டாக அதிலிருந்து சமுச்சலது வெளிவர்ற ஒரு ஸ்மெல் வாசனை அப்படியே வந்து இருக்கிறச்சே பழம் அவ்வளவு தூரம் வாசனையா இருக்கு அதுல அதுல ஒரு கீரல் பட்டுடுத்துனா அந்த உள்ள இருந்த அந்த பழுத்த ஸ்மெல் வந்து இன்னும் ஃபாஸ்டா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அது வரையில் அவ்வளவு வாசனையா இருக்காது ஸோ இங்க வந்து சமுச்சலத்து வெளிவருகின்ற சந்தன சந்தனம் போல் சார சௌரபம் நல்ல ஒரு கனமான
வாசனையுடன் கூடினதாக இருக்கும் மாலூர பழம் வில்வ பழம். யுனிக் ஒரு ஸ்மெல், அதை கீறின உடனே அது குப்புன்னு ஒரு வாசனை அடிக்கும் அதுக்கு, இந்த பழத்துக்கு. இதை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு எதோடு பண்ணுறாருன்னா, வார நாரி குச்ச சஞ்சித உபமம், வார நாரி ஷிங்கார மூல்யம். உடனே அவனுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அந்த உபமானங்களும். ஸோ வார நாரி, இந்த வார பெண்கள், வாராங்கனா அபிசாரிக்கா பெண்களினுடைய மார்பகங்களுக்கு உமையாக இருக்கக்கூடியது இல்லையா, அதை உபமையாக சம்பாதித்த இந்த ஒரு இது. ஸோ அந்த சஞ்சிதங்கிறது எப்படி ஒட்டி வரணும்னா, வாரநாரி குச்ச அர்ஜித உபமா, அந்த பெண்களினுடைய மார்பகங்களோடு ஒரு உவமையை சம்பாதித்த இந்த பழம், அப்படிதான் லிட்ரல் மீனிங். ஸோ அதுக்கு உக இதுவாக இருக்கக்கூடியது, அது போல் இருக்கக்கூடியது. இது ரெண்டுத்துக்கும் இப்போ ஃபிட் ஆகுது எப்படி, மரு லலத் பல்லவ கண்டகைஹி க்ஷதம், அது புண்பட்டு இருக்கு அவளுடைய மார்பகங்கள். எப்படி புண்பட்டிருக்கு, மருத்து மருத் காற்றை போல் வேகமாக இருக்கக்கூடிய நாயகனுடைய பல்லவ, பல்லவ கரபல்லவம், கைகளினுடைய கண்டகைஹி முட்கள் போல இருக்கக்கூடிய நகங்கள், அக்ரபாகம் அங்க நகங்கள். ஸோ நாயகனுடைய நகங்களினால் க்ஷதம் புண்பட்ட சமுச்சல சந்தன சார சௌரபம், அவ சந்தன தடவின் இருக்கா, அதுல சந்தனத்தினுடைய ஒரு சார சௌரபம் கனமான ஒரு வாசனையானது சமுச்சலத்து வெளிவருகிறது. அதிலிருந்து வரக்கூடிய சந்தன சௌரபம் இருக்கு. வில்வ பழத்துக்கு சந்தன இவ சந்தன சார இவ சௌரபம் எஸ்ய, சந்தன சாரஸ்ய சௌரபம் இவ சௌரபம் எஸ்யன்னு அங்க உபமித்த சமாசமா வந்துடுறது. வேற இங்க உங்களுக்கு சந்தன சந்தனத்தினுடைய ஒரு சௌரபம் கொண்டதாக இருக்கு, எஸ்ய சகான்னு போட்டுணும். எஸ்ய தத்து. ஸோ மருள் லலத் பல்லவ கண்டகைஹி க்ஷதம் சகா நலகா, மருத்து காற்றினால் அசைக்கப்பட்ட பல்லவ தளிர்களின் கண்டகைஹி அக்ரபாகங்களினால் கீறப்பட்ட, அல்லது மருத்து காற்றை போல் வேகமாக ஒரு நாயகனினால் புண்படுத்தப்பட்ட, நாயகனுடைய நகங்களினால் புண்படுத்தப்பட்ட சமுச்சல சந்தன சௌரபம் சந்தன சார சௌரபம். இங்கே வந்து இந்த பழத்தை வந்து அப்படி ஒரு ஸ்லைட்டாக கீறின உடனே எப்படி வாசனை குப்புன்னு வெளில வருமோ அதை சொல்கிறார். சமுச்சலத்து வெளிவருகின்ற சந்தனத்தினுடைய கணம் சாரம் குழம்பை போல் இருக்கக்கூடிய ஒரு சௌரபத்தை கொண்டதாக இருக்கு பழம். எதுபோல் இது பண்ணலாம், வாரநாரி குச்ச சஞ்சித உபமம், அந்த அபிசாரிகா பெண்களினுடைய ஒரு மார்பகங்களைப் போல் இருக்கும் மாலூர பழம், பச்சேலிமம் மாலூர பழம் பழுத்த ஒரு வில்வ பழத்தை பார்த்தான். ரைட்டா, இங்கே வந்து உபமா வேற ஒன்றும் இல்லை, இங்கே லுப்தோபமா இருக்கு. அந்த உபமித சமாசம்னு சொன்னேன் இல்லையா, ஸ்லேஷம் இருக்கு. உபமித சமாசம் எப்பவுமே உங்களுக்கு வந்து அதுல லுப்தோபமா வந்துடும், பிகாஸ் இவங்கிற வாச்சக சப்தம் அதுல வந்து இதுவா போயிடுறது, என்ன பிரத்யேகமா போய் அதுல சமஸ்த பதமா ஆயிடுறது. அதனால எல்லா எந்தெந்த ஒரு சமாச புருஷ வியாக்கிரஹா புருஷஹா வியாக்கிர இவங்கிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு லுப்தோபமா சொல்லிடலாம். மருள்லலத் பல்லவ கண்டகைக்ஷதம் சமுச்சல சந்தன சார சௌரபம் சவார நாரி குச்ச சஞ்சிதோபமும் ததர்ஷ மாலூர பலம் பச்சேலினோ. இவ த்வயி த்வயி சித்த நிமஞ்சன உச்சித பிரசூன சூன்ய இதர கர்ப்ப கஹ்வரம் ஸ்மரேஷு ஸ்மரேஷு தீகிருத்ய தீகிருத்ய தியா தியா அந்தயா சக பாட்டலாயாக ஸ்தபகம் பிரகம்பிதஹ. சக பாட்டலாயாக ஸ்தபகம் ஸ்மரயிஷு தீகிருத்ய பிரகம்பிதஹ. மெயின் சென்டென்ஸ், அந்த நலன் வந்து என்ன பண்ணுறான், பாட்டலாயாக ஸ்தபகம், பாட்டல புஷ்பத்தினுடைய ஒரு பூச்செண்டு, ஸ்தபகம் குச்சம், அந்த குச்சம் பூச்செண்டை பார்த்துவிட்டு எதை ஒரு ஏதோ ஒன்றுத்தான் அதை வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறான். ஏன்னா எதையுமே இங்கே வந்து பூவை பூவாக பார்க்கலாம், அதனால ஒவ்வொரு தடவையும் நானும் பார்த்துட்டுருக்கேன், பழத்தை வேற விதமாக பார்க்குறான், வண்டுகளை வேற விதமாக பார்க்குறான், புஷ்பத்தையும் வேற விதமாக பார்க்குறான், எதையுமே அதனுடைய ஸ்வஸ்வரூபத்தில் பார்த்துட்டா நமக்கு காவியம் வந்து ரொம்ப சப்புன்னு போயிடும். அதனால அந்த ஒரு இமேஜினேஷனை நமக்கு வந்து அந்த கிரியேட்டிவிட்டியை கொடுக்குறார், எப்படியெல்லாம் பார்க்கலான்னு. இதை இப்போ எப்படி பார்க்குறான், மன்மதனுடைய ஒரு அம்ராத்தூணி மாதிரி பார்க்குறான்,
ஈஷுத்தி ஈஷூன் தரதி இதி த்ரியதே யஸ்மின் இதி ஈஷுத்தி கிருத்ய ஈஷுத அந்த ஈஷுத்திஹினா அம்ராத்துணி அம்புகளை வைக்கக்கூடியது அந்த குவர் கரெக்ட் தானே ஸ்மர ஈஷுத்தி கிருத்ய அந்த ஸ்மர மன்மதனுடைய அம்ராத்துணி அது மாதிரி அவன் அதை பார்த்தான் அந்த புஷ்பத்தினுடைய குச்சத்தை அதை அப்படி பார்த்துட்டு அந்த பய அந்தயா தியா அவனுக்கு வந்து இந்த அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பா அது மாதிரி எதெல்லாம் எப்படி எப்படிலாம் பார்க்க முடியுமோ அப்படியெல்லாம் இமேஜின் பண்ணி அவன் பார்த்து பயப்படுறான் பிரகம்பிதாக அப்படியே நடுங்கிறான் அவன் இங்கே எப்படி இருக்கக்கூடிய அந்த புஷ்பகுச்சம் அது எப்படி இருக்கு யுவத்வயி சித்த நிமஜ்ஜன ஊச்சித பிரசூன சூன்யேதர கர்ப்ப கஹ்வரம் ஏராளமான புஷ்பங்கள் இருக்கு அதனுடைய கர்ப்பத்தில் அந்த உட்பகுதியில் கர்ப்ப கஹ்வரம் ரொம்பவும் கனமாக திக்காக இருக்குது அப்படியே அடர்த்தியான ஒரு உட்பகுதி கர்ப்ப கஹ்வரம் அது சூன்ய இதரம் சூன்யம் எதுவுமே இல்லை எம்டி சூன்ய இதரம் கரிச்ச சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய உட்பகுதி வெறும் மேலோட்டமாக நாலு பூவை வச்சு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து இது பண்ணி தரல வேற கிராஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இல்லாது இங்க வந்து ஃபுல்லா புஷ்பங்களா இருக்கு உட்பகுதி வரையில் பூர்ணமா இருக்கக்கூடிய புஷ்பங்கள் அதுல நிரம்பி இருக்கு அதனால அதை பார்த்த உடனே நாயக்கனுக்கும் நாயிக்காவுக்கும் யுவதிகள் இளைஞர்கள் ரெண்டு பேர் அதை பார்த்தான்னா அவளுடைய மனசு அந்த புஷ்பத்துல அப்படியே முழுகடிச்சிடும் முழுகி போயிடும் விரகத்துல ஸோ அதனால பயந்து இவன் பயந்த பார்வையோட இது வந்து மன்மதனுடைய அமரா துணியோ அதுல இருக்கக்கூடிய புஷ்ப பானங்களோ அப்படின்னு பார்த்து நடுங்கினான் சரியா யுவத்வயி யுவத்வயி இளைஞர்களினுடைய இரட்டை இரண்டு ரெண்டு பேர் அந்த ரெண்டு இரட்டை இளைஞர்கள் அவர்களுடைய சித்த மனமானது நிமஜ்ஜன முழுகுவதற்கு உச்சித உகந்ததான பிரசூன புஷ்பங்கள் அந்த புஷ்பங்கள் சூன்யேதர நிரம்பிய கர்ப்ப கஹ்வரம் உட்பகுதி அடர்த்தியான உட்பகுதியை கொண்ட பாட்டலாயாக ஸ்தபகம் பாட்டல புஷ்பத்தினுடைய ஒரு சண்டு பூச்சண்டு அதை எப்படி பார்த்தா ஸ்மர ஈஷ பயாந்தயா தியா பியா அந்தயா தியா பயத்தினால கண் பார்வை எழுந்த ஒரு தியா புத்தியை கொண்டு இந்த இடத்துல அந்தங்கரிச்சே கண் பார்வையை இழந்து இல்லை ஒரு அந்த திங்கிங் ஃபேக்கல்ட்டி இல்லை அவனுக்கு டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இல்லை போயிடுத்து அது ஒரு விதமான மன்மத அவஸ்தை மோகம் அந்த மோகம்ங்கிற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறச்சு என்ன பண்ணுறான் அந்த புத்தியினால் தியா ஸ்மர இஷுதி கிருத்திய மன்மதனுடைய அம்ரா துணியாக அதை செய்து அவர் அதை பார்த்து பிரகம்பிதா பயந்து போனோம் ரைட்டா இந்த இடத்துல அந்த ஸ்மர இஷுதி கிருத்தியங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து எதனாலன்னா தியா அப்படின்னு வந்துருத்தோ இல்லையோ பயாந்தயா தியா பிரமையினால இருக்குங்கிறதுனால பிராந்தி மத அலங்காரம் பயங்கிறத காரணமாக கொடுத்துட்டார் அர்த்தம் புரிஞ்சுதோ யுவத்வயி சித்த நிமஜ்ஜன உச்சித் சஹ நளஹா அந்த நளன் யுவத்வயி இரண்டு இருவர் இளைஞர்கள் அவர்களுடைய சித்த மனம் அது நிமஜ்ஜன முழுகுவதற்கு உச்சித உகந்ததான பிரசூன பூக்கள் பூக்களின் பூக்களால் நிரம்பிய சூன்யேதரன சம்பூர்ணம் ஸோ பூக்களால் சம்பூர்ணமாக இருக்கக்கூடிய கர்ப்ப அதனுடைய உட்பகுதி அதனால கஹ்வரம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பாடல குச்சம் அந்த குச்சமானது அதை இஷுதி கிருத்திய அதை அம்ரா துணி மாதிரி பார்த்து எதனால் அந்த அதுக்கு காரணம் என்ன இங்கே வந்து பயாந்தயா தியா பயத்தினால அவனுடைய கண் பார்வை அப்படியே மங்கி போயிடுது அவனுடைய திங்கிங் ஃபேக்கல்ட்டி மங்கி போயிடுது விவேக புத்தி இல்லை விவேக புத்தி இல்லாத காரணத்தினால அதை வந்து மன்மதனுடைய அம்ரா துணியாக பார்த்து பிரகம்பிதாக நடுங்கினான் கம்பகாங்கிற சாத்விக பாவம் விரகத்துல இருக்கான் என்னமாமா ஹரஸ்து கிஞ்சித் பிரவிலுப்த தைரியஹா
அவனவனப்பட்ட சிவனே ஒரு க்ஷணம் தைரியத்தை வந்து லூஸ் பண்ணார்னா இவெல்லாம் எம்மாத்திரம் சொல்லுங்க. ஹரஸ்து கிஞ்சித் கிஞ்சித் பிரவிலுப்த தைரியா தான் அங்க ரொம்ப அவரை வந்து மட்டும் தட்டக்கூடாது. ரொம்ப ரைட்டு மாமா, நான் அதை யோசிக்கவே இல்லை. சரி, யுவத்வயி சித்த நிமஜ்ஜனவாச்சித பிரசூன சூன்யேதர கர்ப்பகஹ்வரம் ஸ்மரேஷு தீகிருத்திய தியா பயாந்தய அபியாந்தயா. தியா பயா ரெண்டும் ஒன்று தான், பயாந்தயா அபியாந்தயா ச பாடலாயா ஸ்தபகம் பிரகம்பிதா. முனி த்ருமஹ கோரகிதஹ சிதி த்யுதி வனே அமுனா அமன்யத சிம்ஹிகா சுதஹ தம் தமிஸ்ர பக்ஷ தமிஸ்ர தமிஸ்ர பக்ஷ த்ருடி கூட்ட பக்ஷிதம் கலாகலாபம் கில்ல வைஷதம் வமன் வைதவம் வமன் வைதவம் வமன் வைதவம் வமன். அங்க வந்து அடுத்த மரத்தை பார்த்தா முனித்ருமஹான்னு ஒரு மரம், அகஸ்திய விருட்சம்னு சொல்றா. அந்த அகஸ்திய விருட்சம் வந்து நல்ல கருமையா இருக்கக்கூடிய ஒரு விருட்சம், அது வந்து மொட்டு விட்டுருக்கு. கோரகிதா முனித்ருமஹா, கோரகா அது பார்க்கறதுக்கு எப்படி, ஷிதி த்யுதிஹி முனித்ருமஹா, ஷிதி கிருஷ்ணவர்ணம், கிருஷ்ணவர்ணம் ஷிதிங்கிறச்சு மேச்சகன்னு ஒரு அர்த்தம், கிருஷ்ணவர்ணம்னு ஒரு அர்த்தம். ஆமாம், தவளமே ரெண்டுத்துக்குமே போகுமா, அதனால கான்டெக்சுவலாக நம்ம யோசிச்சுக்கணும். இங்கே ஷிதி த்யுதிஹிங்கிறது, ஷிதிங்கிறது தவளக்கும் உண்டு, மேச்சக்கா கிருஷ்ணவர்ணத்துக்கும் உண்டு. அப்போ இங்கே என்னாகும், முனித்ருமஹாக்கு போகிறதுனால நம்ம கிருஷ்ணவர்ணம்னு எடுத்துக்கிறோம் ஷிதியை. ஸோ ஷிதி த்யுதிஹி கருமையான நிறத்தை கொண்ட முனித்ருமஹா அகஸ்திய விருட்சமானது கோரகிதா மொட்டு விட்டுருக்கு குட்மலயுக்தா. ஸோ அப்படி இருக்கக்கூடிய முனித்ருமஹா அதை வந்து இவன் என்னன்னு இமேஜின் பண்ணான்னா ராகுவோன்னு நினச்சுட்டான். இந்த ராகு வந்து கிருஷ்ணபக்ஷத்தில் ராகு தினம் தினம் அந்த சாப்பிட்ட அந்த சந்திரனை இவன் திருப்பி வெளில விடுறானோ அப்படின்னு நினச்சுட்டான். வமன்னுங்கிற வமன்னுங்கிறச்சி வமத்தி வாமிட் பண்ணுறதுன்னு அர்த்தம், வெளிக்கொண்டு வருது. அது இஃப் யூ ஆர் நாட் யூஸிங் இட் ஃபார் அந்த வாமிட்டுங்கிற சென்ஸில் யூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து தோஷம் கிடையாது. அதை வமத்திங்கிறது வெளிக்கொண்டு வருது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறச்சி ப்ராப்ளம் இல்லை, அது தோஷமாக ஆகாது. இல்லைன்னா உங்களுக்கு அந்த அஸ்லீலம்ங்கிற ஒரு டிஸ்கஸ்ட்டை கொடுத்துட்றது இல்லையா, அதனால ஜுகுப்சா யுக்தமாக இருக்கிறச்சி அது அஸ்லீலம்ங்கிற தோஷம். டைரெக்டாக வமத்திங்கிறது யூஸ் பண்ணாததுனால இங்கே தோஷம் கிடையாது. ஸோ அதை எப்படி நினைக்கிறான், தமிஸ்ர பக்ஷ த்ருட்டி கூட்ட பக்ஷிதம், தமிஸ்திர பக்ஷ அந்த கிருஷ்ணபக்ஷத்தில் த்ருட்டி ஒரு குறைவு குறைஞ்சுட்டே வருதே, குறைவு என்ற வியாஜத்தில் கூட்ட கூட்டங்கிறது வியாஜம், அந்த வியாஜத்தினால் பக்ஷிதம் சாப்பிடப்பட்டது. நான் வந்து இந்த சந்திரன் குறையறதுங்கிறது வெறும் ஒரு வியாஜம் தான், ஆக்சுவலாக என்னன்னா இப்போ ராகு வந்து அதை சாப்பிட்டுடுறான் அப்படின்னு நினைக்கிறார். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த வைதவம் கலா கலாபம், வைதவம் விது விது சந்திரன், சந்திர சம்பந்தமான கலா கலாபம், சந்திர கலையினுடைய கலாபம் சமூகம், அந்த சமூகம் சமூகத்தை வமன்னு வெளிகொண்டு வந்து இருக்கும் வெளிகொண்டிருக்கும் யாரு, சிம்ஹிகா சுதா, சிம்ஹிகாவின் பிள்ளையான ராகு, ராகு பகவானோ அப்படின்னு நினைச்சான். இது அமன்ய அமுனா அமன்யத்தை இவனால் பார்க்கப்பட்டது நினைக்கப்பட்டது. As always, இந்த சிம்ஹிகா தான் நம்ம சம்பூல வந்து அந்த ராட்சசி அவளாலேமா, அவளா வல்லல்ல அவளா இருக்கலாம். ஆமா அவதான் சிம்ஹிகா தான். அந்த சிம்ஹிகா வந்து ஹிரண்யகசிபுவோட பொண்ணா. ஓ, சர்ப்ப மாதா அவ வந்து சர்ப்ப மாதா, சர்ப்ப மாதா தான் அது தெரியும். அண்டு சர்ப்ப மாதாங்கிறச்சி உங்களுக்கு ராகு கேது சர்ப்ப தானே வா ரெண்டு பேருமே, அது ஸ்பிளிட் பண்ணவர் தானே விஷ்ணு, அதனால ராகுனுடைய அம்மா தானே சிம்ஹிகா, அதே சிம்ஹிகா தான் ஹனுமானை வந்து நடுவில் தடுத்து ஹனுமான் வந்து ஃபைட் பண்றார். அதுதான் அது சம்பூல வரும் கரெக்ட். ஸோ இது பார்த்துருவோம் அண்மையும், அமுனா இந்த நளனினால் வனே காட்டில் கோரகிதா மொட்டுடன் கூடிய ஷிதி த்யுதிஹி க
கருமையான பிரகாசத்தை கொண்ட முனி துருமகா அகஸ்திய விரக்ஷம். அகஸ்திய விரக்ஷமானது எப்படி சிம்மிகாசுதா இது, அந்த சிம்மிகாசுதாக்கு வந்து விசேஷணமா வர்றது தான் வமன்னு வெளிக்கொண்டு வந்திருக்கும். அதாவது வாமிட் பண்ற, அது எப்படி சொல்றது, வெளியிடும். ஓகே. தமிஸ்ர பக்ஷ கிருஷ்ணபக்ஷத்தில் த்ருட்டி குறைவு என்ற ஒரு கூட்ட வியாஜத்தினால் பக்ஷிதம் சாப்பிடப்பட்ட. த்ருட்டி குறைவுங்கிறச்சு அந்த சந்திரன் வந்து குறைஞ்சுட்டே வரான், அந்த குறைவுங்கிறத வியாஜத்துல இவன் வந்து சாப்பிட்டது. அது ஆக்சுவலி பக்ஷிதம் சாப்பிடப்பட்ட வைதவம் சந்திர சம்பந்தமான நிலவு சம்பந்தமான கலாகலாபம் கலைகளின் கூட்டத்தை வமன்னு வெளியிடும் சிம்ஹிகாசுதா ராகு என்று அமுனா அமன்யத இந்த நலனால் பார்க்கப்பட்டது. அந்த கூட்டங்கிற வியாஜங்கிற சப்தம் வந்திருக்கிறதுனால அபநுத்தி அலங்காரம் சரியா. உத்பிரேக்ஷா அப்கோர்ஸ், ஏன்னா சிம்ஹிகாசுதா இது அமன்யத, இவ அமன்யத ராகுவோ என்று நினைத்தானுங்கிறச்சு அங்க ஜாதி உத்பிரேக்ஷா வந்துரு. முனித்ருமஹா முனித்ரும கோரகித சிதித்யுதிர் வனேமுனாமன்யத சிம்ஹிகாசுதா தமிஸ்ரபக்ஷ த்ருடிகூட பக்ஷிதம் கலாகலாபம் கில வைதவம் வமன்.